விண்கற்கள் அப்படின்னு சொல்கிற அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம பூமிக்கும் நம்ம பூமி உருவாகி 450 கோடி ஆண்டுகளில் இருந்து இப்போ வரைக்குமே இந்த விண்கற்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பூமிக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. அது பல தீய விடயங்களுக்கும் சரி பல நல்ல விடயங்களுக்கும் வந்து இந்த விண்கற்கள் அப்படின்னு சொல்கிற சூரிய குடும்பத்தில் பல்வேறு பகுதிகளிலையும் பரவி இருக்கக்கூடிய விண்கற்கள் வந்து பல நன்மைகளையும் செய்திருக்கிறது பல தீமைகளையும் செய்துதான் இருக்கிறது. அப்படி வருஷத்துக்கு வருஷம் வந்து விண்கற்கள் வருது, விண்கற்கள் வந்து ஆபத்தை ஏற்படுத்திட போகுதா, விண்கற்கள் இந்த திகதியில் இந்த பூமியை வந்து கடந்து செல்லுது அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வந்து பல நியூஸஸ் வந்து நாம் கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில். அப்படியே வந்து வருகின்ற சனிக்கிழமை வந்து ஒரு விண்கல் ஒரு அஸ்ட்ராய்டு வந்து 21ஆம் தேதி மார்ச் மாதம் அதாவது சனிக்கிழமை வார சனிக்கிழமை பூமியை கடந்து செல்ல போகுது, பூமியை தாக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பல்வேறு ஒரு பட்ட விடயங்கள்ன்றது வந்து நம்மளுடைய இன்டர்நெட்லேயும் மீடியாஸ்லேயும் வந்து பேசப்பட்டன்ற ஒரு விடயமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த விண்கல் உண்மையிலேயே தாக்குமா என்ன மாதிரியான ஒரு தகவல் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ அந்த அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுவேன், ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்கள். 2001 FO32 அப்படின்னு சொல்லி இந்த விண்கல்லுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. இந்த நேமில் இருக்கிறது போலவே இது கண்டுபிடிக்கப்பட்டது வந்து 2001 2001 சரியாக 20 வருஷத்துக்கு முதல்ல வந்து இப்படி ஒரு விண்கல் சுற்றிக்கிட்டு தெரியுது அப்படின்னு சொல்கிறத வந்து விஞ்ஞானிகள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த விண்கல் வந்து அதாவது 21ஆம் தேதி கடக்க போகிற இந்த விண்கல்ல வந்து பொட்டென்ஷியலி ஹசார்டஸ் அஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் வந்து இதை வகைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ரீதியில் ஆபத்தான ஒரு விண்கல் அப்படின்னு சொல்லி பொட்டென்ஷியலி ஹசார்டஸ். ஸோ அப்படின்னு சொன்னால் இது ஆபத்து தானா உண்மையிலேயே தாக்குமா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த விண்கல்லினுடைய விட்டம் டயமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 1300 2230 ஃபீட் அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய விட்டம் கிட்டத்தட்ட 1,24,000 km/h வேகத்தில் இது செல்லக்கூடிய இது பயணித்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பூமியை கடக்கும் போதும் இந்த வேகம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த வேகம்ன்றது வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட விண்கற்களுடைய வேகத்தை விடவே இந்த விண்கல் இந்த 2001 FO32 விண்கலனுடைய வேகம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. சூரிய குடும்பத்தில் வந்து இது வந்திருந்து சூரியனை ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்பிட்டில் வந்து அதாவது வந்து கோள்கள்ன்ற இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும் கோள்கள்ன்றது வந்து சுற்றிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு ரொம்ப அருகாமலையும் போய் ரொம்ப அதிகமான தூரமும் எடுக்கிற மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 800 சம்திங் அந்த மாதிரியான ஒரு நாட்களில் வந்து ஒரு சுற்றுன்றதை சுற்றி முடிக்கும். குறிக்கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷம் அன்ற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். அப்படி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அடுத்து ஒரு சுற்றுன்றதை வந்து சுற்றி முடிக்கும். மார்ச் மாதம் 21ஆம் தேதி வந்து இரவு வேளையில் இரவில் ஒரு 9:30 அந்த மாதிரியான டைமில் வந்து இதை வந்து தெற்கு புறத்தில் வந்து வானத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளவு வேகத்தில் அதாவது வேகம் பண்ணுறதை தாண்டி அது 1,24,000 km/h என்ற அதீத வேகத்தில் போய்கிட்டு இருக்குது. எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2,000,000 km அப்படின்னு சொல்கிற தூரம் வந்து இருக்கும். இதை கடந்து கொள்ளும் பொழுது பூமிக்கும் அந்த விண்கலுக்கும் இடைப்பட்ட தூரமாக வந்து 2,000,000 km என்றது வந்து இருக்கும். ஸோ இதிலிருந்தே நாம் சொல்லிட முடியும் எந்த விதமான ஒரு இதை மீட்டி வளவலான்னு சொல்லிகிட்டு இருக்காமல் பூமிக்கு வந்து இது தாக்குறதுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னென்னு சொன்னால் நிலவு இருக்கிற தூரம் நிலவுக்கு நம்ம பூமிக்கும் இடையில் இருக்கிற தூரமே 300,000 km அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இது வந்து 2,000,000 அதாவது 2,000,000 km அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பூமியோட கொலாய்ட் ஆகிறதுக்கு முட்டுப்படுறதுக்கான எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து உண்மையான ஒரு விடயம். இதை வந்து இரவில் தெற்கு வானப்பகுதியில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் 8-inch லார்ஜ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்கிற 8-inch டெலஸ்கோப் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு டெலஸ்கோப் அதிலிருந்தால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேகடையால் வெறும் கண்ணால் வந்து பார்க்குறதுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. ஸோ இது எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் பூமியில் ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னப்போது வந்து ஏன் இதை பொட்டென்ஷியலி ஹசார்டஸ் அஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி கேட்டகரி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். இதை வந்து எந்த அடிப்படையில் கேட்டகரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை கொலாய்ட் ஆகினா ஒருவேளை இது வந்து நம்ம பூமியோட மோதுனா என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து இந்த மாதிரியான கேட்டகரின்றதை வந்து பிரித்து ஒவ்வொரு விண்கல்லையும் வந்து வகைப்படுத்தி வச்சுருக்கிறாங்கன்றது தான் வந்து ஒரு உண்மையான விடயம். ஸோ இந்த வீடியோவை ஸ்பேஸ் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களை ஷேர் பண்ணுங்கள். அண்டு புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.